வணக்கம் நண்பர்களே, நம்ம கடைசியாக பார்த்த வீடியோவில் ஜேசிபி எப்படி வாங்குவது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஒரு வண்டி வாங்கிட்டோம், அட்வான்ஸ் போட்டோம், ஒரு வண்டியை நம்ம பார்த்து பிடிச்சி அட்வான்ஸை போட்டோம். இப்போ அந்த வண்டிக்கு வந்து ஹச்பி ஃபைனான்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹச்பி இல்லை அப்படின்னா ஓகே, வண்டி பார்க்குறோம், வண்டி பிடிச்சிருக்குது, ஆர்சியில் ஹச்பி எதுவும் இல்லை, செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம். சப்போஸ் வண்டியில் வந்து ஹச்பி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டை வண்டிக்கார்ட்ட அட்வான்ஸ் போட்டுட்டு முடிஞ்சால் நம்மளும் ஃபைனான்ஸுக்கு போய் எவ்வளோ அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு ஃபைனான்ஸில் போய் செட்டில்மெண்ட் ஃபிகர்னு கேளுங்க. செட்டில்மெண்ட் ஃபிகர் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில்மெண்ட் ஃபிகர் வாங்கிட்டு எவ்வளோ அமௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு இடையில வந்து மேனேஜர்கிட்ட பேசிடுங்க, நீங்கள் வண்டி வாங்கியிருக்கிற நபர் வந்து வேறு யாருக்காவது ஃபைனான்ஸ் ஜாமீன் போட்டிருக்காரா அப்படிங்கிறதையும் கேட்டுக்குங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. சப்போஸ் ஜாயின்ட் போட்டிருக்கிறது கரெக்டாக கண்டினியூவாக டியூ கட்டியிருந்தாருன்னா நமக்கு என்ஓசி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் இவர் வண்டி நீங்கள் வாங்கியிருக்கிறவர் கையெழுத்து போட்டு அவங்க ஏதாவது டியூ கட்டாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்கள டியூ கட்ட சொல்லி இவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க, அப்புறம் என்ஓசி தரதெல்லாம் நமக்கு லேட் ஆகுங்க. அது சரியான இதை நம்ம கேட்டுக்கணும். ஃபைனான்ஸில் அமௌண்ட் கட்டுறதுக்கு முன்னால் இந்த வண்டி நான் விலைக்கு வாங்கியிருக்குங்க, நான் தான் பணம் கட்ட போகிறேன், எனக்கு என்ஓசி வேணுங்க, அப்படி தர மாதிரி இருந்தால் நான் பணத்தை கட்டுறேன் அப்படிங்கிறத மேனேஜர்கிட்ட கராராக பேசிக்கணும். பேசிக்கிட்டு பணத்தை கட்டினா ஒரு 15 நாள் நமக்கு என்ஓசி கிடைச்சிடும். என்ஓசி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்து ஹச்பி கேன்சல் பண்ணிடுறோம், ஆட்டோமேட்டிக்காக பிக்கு ஃப்ரீ ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம தேவைங்கிற இடத்துல நமக்கு எந்த இடத்துல ஃபைனான்ஸ் போட பிரியமோ நம்ம பேரில் மாற்றிட்டு ஃபைனான்ஸ் போட்டுக்கிறோம். ஓகே, இதில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.